ஜோதிடத்துல பிறப்பு இறப்பும் பத்தி துல்லியமா கணிக்க முடியுமா ஐயா? பிறப்பு இறப்பு பத்தி துல்லியம், ஜோதிடத்துல நான் பிறப்பு இறப்பு பத்தி துல்லியமா கணிக்க முடியுமான்னு கேட்கறத விட ஜோதிடத்துல அது எதையும் துல்லியமா கணிக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். நான் அடிக்கடி அதை சொல்றேன், ஜோதிடம் என்பது உண்மை, ஜோதிடர் தான் பொய். நான் உட்பட எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் எதையுமே துல்லியமாக சொல்ல முடியும்னா அப்போ நானே கடவுளாக எல்லாமே. ஜோதிடன் என்பவன் சாதாரணமான ஒரு மனிதன். இங்கே வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன் சொல்லப்படுது. எதையும் துல்லியமாக ஜோதிடத்தில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் பதில். ஆனால் யாரால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அங்கே அடுத்த கேள்வி. நீங்கள் கேட்டீங்க ஜோசியத்தில் பிறப்பு இறப்பை துல்லியமாக சொல்ல முடியுமா? துல்லியமாக செகண்ட் கணக்கில் சொல்ல முடியும், ஆனால் யாரால சொல்ல முடியும்? அதற்கான விதிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்தந்த விதிகளில் இந்தந்த அமைப்பில் இந்த இறப்பு. இப்போ என்ன கேட்டால், நான் ஏற்கனவே வந்து நம்ம வின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு சொல்லியிருந்தேன். ஒரு தடவை வந்து திருகோணமலையிலேருந்து ஒரு முறை வந்து இப்போ இறப்பு பற்றி கேட்குறது ஒரு ஜோதிடத்தை நிறைய இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வந்து உங்களுக்கு இது நடக்கும், அதாவது ஒரு ஆப்ரேஷனை கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு ஜோதிட கருத்தை கேட்டுக்கலாமே, வயதானவராக கூட இருக்கலாம் அல்லது வேறு விதமான வறுமை சூழலாக கூட இருக்கலாம். அப்போ வந்து நிச்சயமாக அந்தந்த ஊரில் இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடத்தை போத்தா செய்வாங்க. ஐயா அந்த மாதிரி வந்து அவர் சாப்பிளக்கே கிடக்கிறாரு, 10 லட்சம் ஆகும், 20 லட்சம் ஆகுன்றாங்க. பணம் செலவு பண்ணா வீட்டை விற்க வேண்டியிருக்கும், காட்டை விற்க வேண்டியிருக்கும், பணம் செலவு பண்ணா பிழைப்பாரான்னு கேட்கறதுக்கு ஜோதிடத்தை நாடி வருவது உண்டு. இப்போ நானே ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறேன், அதாவது ஒரு திருகோணமலையிலிருந்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து இந்த வருஷம் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, 40 லட்சம் 50 லட்சம் இந்திய இலங்கை மணிக்கு வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு, இவர் செலவு செய்தால் பிழைப்பாரா அப்படின்னு கேட்கும்போது, இறப்பாரா பிழைப்பாரான்ற போது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த தடவை அவருக்கு மரணம் கிடையாது, இத்தனைக்கும் ரொம்ப வயதானவர், மரணம் கிடையாது, ஆனால் 2017 ஜனவரி மாதம் அவருக்கு மரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நடந்தது 2013 இன்னும் 4 வருடம் கழித்து அவருக்கு 2017 ஜனவரி மாதம் தான் மரணம் அப்படின்றத முன்கூட்டியே சொல்ல முடிஞ்சது. இதற்கு வந்து ஒரு அமைப்பு என்னன்னா, அவருடைய ஜாதகத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அதாவது அவர் மனைவினா மனைவிக்கு கணவனை இழக்கும் அமைப்பு இருக்கிறதா, மகன் மகளுக்கு தகப்பனை இழக்கும் அமைப்பு இருக்கிறதா, இப்படி ஒட்டுமொத்த விஷயங்களையும் வச்சு ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுக்கு ஆயுள் முடியுதுன்றது அவன் எந்தெந்த உறவுகளாக இருக்கிறான் அதையும் சேர்த்து பார்க்கும்போது தான் துல்லியம் கிடைக்கும். உங்களுக்கு மகனுடைய ஜாதகத்தில் தகப்பனை இழக்கும் அமைப்பு இருக்கிறதா, மனைவியின் ஜாதகத்தில் கணவனை இழக்கும் அமைப்பு இருக்கிறதா, இதெல்லாம் வச்சு பார்த்து இன்னும் 4 வருடங்கள் கழித்து தான் அவர் வந்து ஆவார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் பிழைச்சிக்கிட்டாரு, ஆப்ரேஷன் பண்ணாங்க, திருப்பி எனக்கு அதையே ஞாபகப்படுத்தி 2017 மறுபடியும் அதே ஆளுங்க வந்தாங்க, ஐயா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க 2017 ஜனவரி மாதம் வந்து இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லியிருக்கிறீங்க, இப்போ மறுபடியும் அப்போது பிழைத்து கொண்ட அந்த பெரியவர் வந்து இப்போ மறுபடியும் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு, இப்போவும் 20 லட்சம் செலவு பண்ண ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பலன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் ஒரு டேட்டையே சொல்லியிருந்தேன், இந்த டேட் 5 மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டார்ட்டு, 5:30 எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்துருச்சு, ஐயா சொன்ன மாதிரி 5 மணிக்கு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக எதையும் துல்லியமாக சொல்ல முடியும், எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியுமா? அப்போ எல்லா நேரத்தையும் நானே வந்து எப்போ இறப்பாங்க எப்போன்னு சொல்லிட முடியுமே? அதற்கென்று சில சூழ்நிலைகள் இருக்கின்றன. நான் இப்போ சொன்ன மாதிரி சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் மொட்டையாக வந்து ஒருத்தர் வந்து இறப்பாங்கன்னு கேட்டால் நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன். நான் இப்போ சொன்ன மாதிரி தகப்பன் அவங்க இவங்க ஒரு குழந்தைக்கு ஒரு சிக்கல் வருது, அவருடைய தகப்பன் தாயுடைய அமைப்பு வைப்பார். எல்லாருக்குமே ஒரு எல்லாருமே வந்து இப்போ ஒருத்தர் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கு திருமணமானால் உங்கள் கணவருக்கு மனைவியாக இருப்பீர்கள், உங்கள் தாய்க்கு மகளாக இருப்பீர்கள், குழந்தை பெற்றிருந்தால் அவங்க அந்த குழந்தைக்கு நீங்கள் அம்மாவாக இருப்பீர்கள். ஆக இந்த மாதிரியான உறவுகள்லாம் வந்து எப்போ மரணத்தின் போது சேதமடையும் அப்படின்றது அவ்வளவருடைய ஜாதகத்தையும் பார்க்குற நேரங்களில் ஒரு சில காம்பினேஷன்ஸில் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய பிறப்பையோ இறப்பையோ. பிறப்புன்னு எப்போ கேட்டீங்க, பிறப்புன்றது இப்போ நம்ம சிசேரியனில் நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சு. அதை கூட நான் சில போன 2 வாரத்துக்கு முன்னாடி வின் டிவியில் சொன்னேன், என்னதான் ஒரு பிறப்பு நேரத்தை நாம் நிர்ணயித்தாலும் சொன்னேன் சிசேரியன் மூலமாக, நிச்சயமாக அதை கடவுள் அனுமதித்தால் தான் அந்த குழந்தை பிறக்கும். ஆகவே எப்படி தான் கடைசியாக வந்துட்டாலும் பிறப்பும் இறப்பும் இறைவனின் பரம்பொருளின் முழுமையான ஆதிக்கத்துக்கு உள்பட்டது. ஒருவரை பிறக்க வைப்பதும் ஒருவரை இறக்க வைப்பதும் அவர் மட்டும்தான். அதனால் அவர் இப்படி இருப்பார், இந்த நேரத்தில் அவர் பிறப்பாக இருப்பார் அப்படின்றத நம்ம கணிக்க முடியும். மருத்துவரும் அப்படித்தானே, மருத்துவரே என்ன சொல்கிறாரு, என்னுடைய முயற்சிகளை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி அப்படின்னு ஒரு நல்ல மருத்துவர் சொல்லுவார். அதே அமைப்பு தான் ஜோதிடமும், ஜோதிடத்தில் எதையும் சொல்ல முடியும். ஒரு அதற்கான அமைப்புகள் உள்ள ஒரு கடவுள் அனுமதிக்கிற நேரத்தில், பரம்பொருள் அனுமதிக்கிற நேரத்தில் அதை சொல்ல முடியும். அதற்கான ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த அமைப்புகள் நிச்சயமாக சொல்வதற்கான விதிகள் இருக்கின்றன. ஒரு ஆயுள் முடியும் காலம், ஒரு குழந்தை பிறக்கும் காலம், இதுக்கெல்லாம் விதிகள் இருக்கு. நல்ல ஜோதிடரால் பரம்பொருளுடைய அனுமதியோட நிச்சயமாக சொல்ல முடியும். அருமையான விளக்கம். பிறப்பு இறப்பு ஒரு ஜோதிடரால் எதையுமே சொல்ல முடியாதனாலும் ஜோதிடத்தில் வந்து எல்லாவற்றுக்குமான விதிகள் நிச்சயமாக இருக்கின்றன.
ஜோதிடம்ன்றது ஒரு முழுமையான சாஸ்திரம், வளர்ந்து கொண்டிருக்கின்ற சாஸ்திரம். சில பேசிக் விதிகள் இங்கே சொல்லப்படுகின்றன, அடிப்படை விதிகளை. இந்த அடிப்படை விதிகளை உன்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் அந்த அடிப்படை விதிகளை வைத்து ஒரு வாழ்வியல் ரீதியிலான சில பலன்களை உன்னால் சொல்ல முடியும் அப்படின்றது தான். இன்னொன்று சொல்றது என்னென்னா, எல்லா விஷயமே ஃபிக்ஸடான ஒரு விஷயம்தான். இதில் வந்து என்னென்னா, பூமி வந்து 365 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை ஒரு சுற்று சுற்றி வருகிறது, தன்னைத்தானே 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுற்றி வருகிறதுன்றது நிறைய ஒரு நிலையான ஒரு விஷயம். இது வந்து மாறவே மாறாது. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அது சூரியனை ஒரு முழு சுற்று சுற்றி விடுகிறது. எல்லா கிரகங்களும் ஒரு ஒழுங்கான பாதையில் தான். அது வந்து இஷ்டத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து கபடி ஆடுற மாதிரி போய் கண்ணாபின்னான்னு போறதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கான விதிகள் நியதிகள் இருக்கு. இப்ப பிறப்பு இருப்பும் துல்லியமா கணிக்கும் போது ஒருவரால் முழுசா ஜோதிடத்தை நம்பி இருக்க முடியுமா ஐயா? முழுசாக ஜோதிடத்தையே நம்பின்றது வாழ்வியல் ரீதியாக வந்து எங்கேயுமே வந்து யாருமே இருக்கிறதில்ல. ஜோதிடத்தையே யார் நம்பி இருக்கிறாங்க? இங்கெல்லாம் ஜோதிடத்தை யாரும் நம்பி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜோதிடம்ன்றது எப்போ வந்து பார்க்கப்படுகிறது? ஒரு சிக்கலான காலகட்டம் இருக்கும்போது தான். ஜோதிடத்தை நம்புறதா நீங்கள் காட்டிக்கிட்டாலும் உங்கள் முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எப்போ வந்து ஜோதிடம் பார்ப்பீங்க? உங்கள் அமைப்பின்படி ஒரு சாதகமற்ற பலன், உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தோற்று போய் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற போது ஜோதிடத்தை நம்புவீர்கள் அல்லது ஜோதிடத்தை பார்க்க வருவீங்க. ஒரு சிக்கலான காலகட்டம், ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு காலகட்டம். பொதுவாக இப்போ வந்து ஜோதிடம் பார்க்கறது என்னத்துக்கு? பொருத்தம் பார்க்கறதுக்கு தான் வருவீங்க. அந்த பெண்ணையும் ஆணையும் இணைக்கலாமா, இவனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், அல்லது தானே சுயமாக ஜோதிடம் பார்க்க வரும்போது எப்போ வந்து ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வரும்? உங்களுடைய அத்தனை உங்கள் சக்திக்கு உட்பட்ட விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க, எல்லா முயற்சியும் நல்லா தான் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் நல்லா செய்தும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகலைன்னா உங்களை அறியாமல் ஒரு பயம் வரும். அதாவது நம்மையும் மீறி ஒரு சக்தி ஏதோ ஒன்று நம்மளை தடுக்குதே. அப்போ அந்த ஜோசியம், சாமி பூதம், கோயிலுக்கு போகலாம், ஜோசியக்காரர் யாருனா ஒருத்தர் நல்லா இருக்கலாம். இப்போ இதயத்திலேயே வந்து சமூக வலைத்தளங்களே நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன், உங்களுடைய கஷ்ட காலத்தின் போது தான் என்ன ஏதுன்னு தேடுவீங்க. அப்போ தேடும்போது யாராவது ஒரு ஜோதிடருடைய ஒரு வார்த்தை உங்கள் மனசில் படுற மாதிரி இருக்கும். நம்முடைய இந்த நிலைக்கு இந்த ஜோதிடர் இப்போது சொல்லுகின்ற பலன் வந்து மிகச்சரியாக இருக்கிறதே. அப்போ வந்து ஜோதிடம்னா என்னன்ட்டு அந்த ஜோதிடத்தில் போகலைன்னா கூட ஜோதிடத்தை பற்றின நம்பிக்கை வரும். இப்படி தான் வந்து உங்களுக்கு ஜோதிடம் அறிமுகமாகும். உங்களுடைய கஷ்டத்தில் தான் ஜோதிடத்தை வந்து உங்களுக்கு பிடிவிடும். நல்லா இருக்கிறவங்க யார் ஜோதிடம் பார்க்க வருவாங்க? நீங்களே நல்லா இருந்தீங்கன்னா ஜோதிடம் பொய்ன்னு சொல்லுவீங்க. நான் தான் இதை அடிக்கடி சொல்லுவேன். அதாவது லக்னாதிபதி வலுத்தவர், ஒரு ஒரு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கப்பெற்றவர் ஜோதிடத்தை இகழத்தானே செய்வார். என்னுடைய முயற்சியால் நான் எல்லாமே கிடைக்குது, இல்லைன்னா சாமியங்க போதுமங்க. பகுத்தறிவாளருடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா பகுத்தறிவாளர் நல்லா ஒரு நல்ல விதமான அமைப்புகளை கொண்டவர் தான், கொண்ட ஜாதகத்தை கொண்டவர் தான் பகுத்தறிவாளராக இருப்பார். இதைத்தானே என்னுடைய மேலான இந்து மதமும் சொல்லுகிறது. அதாவது சென்ற பிறவியில் நீ எப்படி இருந்தாயோ அதன்படி இந்த பிறவியில் வந்து அதனுடைய வாழ்க்கை வசதிகளை, சொகுசு விஷயங்களையும், துன்பங்களையும், இன்பங்களையும் அனுபவிக்கிறாய் அப்படிங்கிறது தான் என்னுடைய மேலான இந்து மதமும் சொல்லுது. அப்போ அந்த அமைப்பில் வந்து நீங்கள் நல்லா இருக்கும்போது என்றைக்குமே ஜோதிடத்தை வந்து பார்க்க மாட்டீங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் நாத்திகவாதம் பேசுவீங்க. ஒரு மனிதன் வந்து ஜோதிடத்தை எப்போ முழுசாக நம்புறானோ அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இல்லாத போது தான் நம்பிக்கையே வரும். நான் சொன்ன மாதிரி வந்து நல்லவைகள் நடக்காத போது ஒருத்தர் ஜோதிடத்தை வந்து பார்க்க வருவார். நல்லவைகளே அவருக்கு நடந்துகிட்டோம். பிளஸ்ஸிங் மேன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆசீர்வாதம் செய்யப்பட்ட ஒரு மனிதன், போன பிறவியில் நல்ல பலன்கள் நடக்கிறவர், வாழ்நாள் முழுக்க ஒரு சீரான ஒரு ஒழுங்குமுறை வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வராது. யோ போயா ஜோதிடமாவது ஒன்றாவது அப்படின்னு தான் சொல்லுவார். ஆக நீங்கள் ஜோதிடத்தை நம்பணும்னா உங்களுக்கு கஷ்டம் வரணும், அல்லது உங்களை மீறின ஒரு சக்தி உங்களுக்கு வரணும். ஜோதிடத்தை எதுலேயுமே சொல்ல முடியும். ஜோதிடமே வந்து ஒரு இயல்பான ஒன்று தான். எப்படின்னா, இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி 365 நாளைக்கிறோட பூமி சுற்றி வருது, எப்படி நிச்சயமோ அதே போல் நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுகின்ற எதிர்கால பலன்கள், நீ இப்படித்தான் இருக்கப் போகிறாய் அப்படின்றது நிச்சயமான ஒன்று. நம்முடைய முயற்சியால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது எதுவுமே இங்கே இல்லை. அப்போ அந்த சப்ஜெக்டை வேறு மாதிரியே போயிடும். எதிர்காலம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு தான் வந்து ஜோதிடம் சொல்லுது. அதைத்தான் வந்து சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கிடைக்காமே போகிறதுக்கும், சில பேருக்கு முயற்சி செய்யாமலேயே அதிர்ஷ்டத்தின் விஷயத்தினால சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் இதுதான் காரணம். உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையின்படி, ஒரு தடவை ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் கூட இதை எழுதியிருந்தேன், உயர்குடியில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே ஒளித்தன்மை கொண்ட விஷயங்களாகவே எப்படி வந்து ஜாதகத்தில் இருக்கிறாங்கன்றதை பாருங்கன்ட்டு சில முக்கியமான நபருடைய ஜாதகத்தை ஒரு தடவை மாலை மலரில் எழுதியிருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், ஒரு கீழ்நிலையில் இருக்கிறவங்க, ஒரு சொந்த வீடு இல்லாதவர்கள், ஒரு குடிசை பகுதியில் வசிக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளித்தன்மையற்ற ஒரு அமைப்பாக அந்த ஜாதகம் இருக்கும். பாப கிரகங்களோடு அத்தனை கிரகமும் சேர்ந்து பாபத்தன்மை அதிகரித்திருக்கும். எப்போவுமே நல்லா இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஒளித்தன்மையோடு இருக்கிற கிரகங்களாக ஒரு அமைப்பாக இருக்கும். இதைத்தான் ஜோதிடம் வந்து ஜோதிஷம்னு சொல்லுது. ஆகவே உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் வந்து உங்களுடைய கர்ம வினையின்படி வருகிறது அப்படின்றதுனால, அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுன்றதுனால ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க வரும்போது உங்களுடைய கஷ்டத்தின் போது நீங்கள் பார்க்க வருவீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் நம்புவீங்க.
நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கஷ்டங்கள் வருவதில்லை, அவர்களும் கஷ்டம் வந்தால் நம்புவார்கள் அப்படின்றதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.